ஹாய் ஸ்வீட்டிஸ், இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த ஐபிஎல் 2023 மினி ஆக்ஷனுக்கான ஒரு ப்ரெடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2023 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐபிஎல் 2022 வந்துட்டு மெகா ஆக்ஷனாக நடந்தது. ஸோ மெகா ஆக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு அணிக்கான டிமாண்ட், அதாவது அவங்களுக்கான தேவைகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளேயர்ஸும் வந்துட்டு அந்தளவுக்கு மேக்சிமைஸில் இருப்பாங்க. ஆனால் மினி ஆக்ஷன் அப்படிங்கிறது பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் தேவைகள் அப்பவும் வந்து டீமுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து அந்த பர்ஸில் வந்து, அதாவது சேலரி லிஸ்ட் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2022 அவங்களோட சேலரி ஒரு மிகப்பெரிய பூமில் இருந்திருக்கும். அவங்க இந்த தடவை ஒரு பேஸ் ப்ரைஸ் அல்லது லோ சேலரியிலேயே வேறு ஒரு டீமுக்கு சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ப்ளேஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை பஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்விட்டி எங்களுக்கு வணக்கம், வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்மளோட இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் டீமோட கேப்டனாக இருந்தால் நம்முடைய மயங்க் அகர்வால் தான். ஐபிஎல் 2022 மெகா ஆப்ஷன் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு 12 crores வந்து ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர் வந்துட்டு நம்முடைய மயங்க் அகர்வால். பஞ்சாபோட சைட்லேருந்து ரீட்டைன் செய்யப்பட்ட ரெண்டே வீரர்களில் இவரும் ஒருத்தர். ஆனால் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா பேரிஸ்ட்ரோ தவான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆப்ஷனில் நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை கொக்கி போட்டு தூக்கவே மயங்க் அகர்வாலுக்கு எங்கே போய் விளாடுறது அப்படிங்கிறதே தெரில. டேய், கேப்டன்ரா நான் அப்படிங்கிற லெவலில் தான் அவரே வந்துட்டு உட்காந்துருந்தார். எங்கே போனாலும் அவரால் பர்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நான் மிருதாரிலே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப கூட அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியலை. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அடி வாங்கிடுச்சு மயங்க் அகர்வாலுக்கு. ஸோ அந்த டீம் ஒரு கேப்டனே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய கிரெடிபிலிட்டி வந்துட்டு இப்போ டோட்டலாக அடி வாங்கிடுச்சு. ஸோ 12 crores அப்படிங்கிறோட இந்த சேலரி 6 croresக்கும் கீழே மயங்க் அகர்வாலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஐபிஎல் 2023 மினி ஆக்ஷனில். ஸோ 4 to 5 croresல சோல்ட் ஆகிறதே பெரிய விஷயந்தான் மயங்க் அகர்வாலுக்கு. அடுத்தது நம்ம எஸ்ஆர்எச் டீமோட கேப்டன் நம்மளுடைய கேன் வில்லியம்சன் தான். கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்கும். அவர் வந்தார்னா கண்டிப்பாக அந்த மேட்சை முடிச்சு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு எஸ்ஆர்எச்சில், அதுவும் கேன் வில்லியம்சன் கிட்ட இருந்தது. இப்போவும் அதே நம்பிக்கை கேன் வில்லியம்சன் கிட்ட இருக்கானா? இருக்குது. இப்போவும் அவர் வந்தார்னா மேட்சை முடிச்சு கொடுத்துருவார். ஆனால் அவரோட டீமுக்கு கிடையாது, ஆப்போசிட் டீமுக்கு. ஆனால் அந்த டி20 வேர்ல்டு கப்பிலிருந்து அவர் டி20 ஆடுறாரா இல்லை வந்து டெஸ்ட் ஆடுறாரா ஓடிஐ ஆடுறாரான்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. 40 balls பிடிச்சி 40 runs அடிக்கிறது, 35 balls பிடிச்சி 38 runs அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் டீமுக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. கேன் வில்லியம்சனோட அந்த டி20 அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸில் இருந்தது. 14 crores அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சேலரி வச்சுருந்தாரு நம்மளுடைய கேன் வில்லியம்சன். ஸோ இந்த தடவை அவரை வந்துட்டு இப்போது எந்த ஒரு அணிகளும் இதுவரைக்கும் கேன் வில்லியம்சனை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லலை. நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அணி வேணா ஒன்று இருக்குது, சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கேவோட கேப்டனாக வந்துட்டு கேன் வில்லியம்சனை டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எங்களுடைய ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட்டில் கூட கேன் வில்லியம்சனோட நேம் இல்லைன்னு அஃபீஷியலாக வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லெவலில் போகும்போது கேன் வில்லியம்சனோட சேலரி கண்டிப்பாக 2 lowல போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த பிளேயரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனலில் நம்மளுடைய ஃபாஃப் டுப்ளஸஸ் கேப்டன்சியிலிருந்து விலகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோட லிங்க்கை வந்து பின் கமெண்ட்ல இருக்குது, மறக்காம வந்து அந்த வீடியோ பாருங்கள். அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடன் ஸ்மித். இவரும் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் டீமில் தான் இருந்தார். ஏன்னா வந்து அப்போது வந்து ஒரு பீக்கில் இருந்தார் ஓடன் ஸ்மித்து. இந்த தடவை வந்துட்டு அவர் வந்து 6 croresக்கு சோல்டாக இருக்கிறாரு. 6 crores அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து அவர் சோல்ட் ஆனார். ஒரே ஒரு அட்வான்டேஜ், அவர் வந்து பெரிய லெவலில் போகலன்னா கூட இதே சேலரி அவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்தியன் கண்டிஷன்ஸில் ஓடன் ஸ்மித்தோட அந்த ஒரு பேட்டிங் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா ரெக்கார்ட் இருக்குது. இதை வந்துட்டு வச்சு ஏதாவது ஒரு டீம் இவருக்கு விடாமல் பிட் பண்ணால் இந்த ஒரு ரேஞ்ச் அவர் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு அதிகப்படியான சான்ஸ் இருக்கே தவிர மற்றபடிலாம் வந்துட்டு ஒரு பெரிய பிங்கில் அவர் போக மாட்டார். ஏன், ஆல்மோஸ்ட் வந்து ஓடன் ஸ்மித்லாம் பேஸ் ப்ரைஸில் சோல்ட் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் வேறு ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லைக் பென் ஸ்டோக், சாம் கரன், கேமரன் கிரீன், சிக்கந்தர் ராசா அப்படின்னு சொல்லி அந்த சைடு போயிடுச்சு. மீதி ஓவர்சீஸ் பிளேயர் அவங்க பெரிய பிளேயராக இருந்தால் கூட அவங்க யாருமே ஃப்ரான்சைஸோட கண்ணில் படலை. ஸோ ஓடன் ஸ்மித்தும் பேஸ் ப்ரைஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த டீமுக்கு போவார் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கால் பண்ணுங்கள். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர், ஆல்மோஸ்ட் 8.75 crores, அதாவது 8 crore 75 lakhs வந்து சோல்ட் ஆனார் லக்னோவுக்கு. ஸோ இப்போயே அவர் வந்துட்டு அவ்வளோ பெரிய பீக்குக்கு போக மாட்டார் அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே ரீசன்ஸ் தான். ஸோ இதுவரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஒரு பென் ஸ்டோக்ஸை கேப்டன்ஷிப் மெட்டீரியலாக ட்ரை பண்ணலாம். ஏன், சாம் கரனை கூட சிஎஸ்கே ஃபியூச்சர் கேப்டன்ஷிப் மெட்டீரியல் ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க. சிக்கந்தர் ராசாவை வந்துட்டு சுனில் நாராயணோட கம்பேர் பண்ணி பேசினாங்க. இந்த லெவலில் பேசின எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் ஜேசன் ஹோல்டர்
ரிலீஸ் ஆயிருக்கிறாருன்னு கூட பேசலை. அப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் சைடில் ஜேசான் ஹோல்டர் ஆக்டிவாக இல்லை. ஐபிஎல் 2022 விளாண்டதுக்கப்புறம் ஜேசான் ஹோல்டர் எங்கே போயிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னு தெரில. அவர் இது வரைக்கும் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத யாராலையும் வள ஓட்டு கூட கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவர் ரிலீஸ் ஆகிட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவரும் இந்த தடவை ஆல்மோஸ்ட் வந்து பேஸ் ப்ரைஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒரு பிட்டு கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த தடவை நிறைய டீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோரை வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. இப்போ மும்பை, அதுக்கப்புறம் வந்துட்டு லக்னோ, எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் எல்லாமே ஃப்யூச்சர் கோரை பில்ட் பண்ணும்போது யங் பிளேயர்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு போவாங்க. பட் ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. அந்த யங் கோரை பில்ட் பண்ணும்போது இவருக்கு அந்த இடத்துல கிரெடிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த 8 கோடி அப்படிங்கிறத டச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம்தான். பேஸ் பிளேயர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹோல்டருக்கு. இப்போ அடுத்த பிளேயரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜேசன் ஹோல்டர் டு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 13 பிளேயருக்கும் மும்பை இந்தியன்ஸ் யார் யார் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் வந்து பின்ட் கமெண்ட்ல இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட். ஸோ ரொமாரியோ ஷெஃபர்டை பொறுத்த வரைக்கும் 75 lakhs பேஸ் ப்ரைஸாக வச்சு 7.75 crores சோல்டான ஒரு பிளேயர். அப்படியே ஒரு மிகப்பெரிய ஜம்ப்பு. ரொமாரியோ ஷெஃபர்டை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார். இப்போது T10 லீக்லாம் விளையாண்டுட்டு இருக்கார். அந்தளவுக்கு ப்ரைம் ஃபார்மில் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அப்போ இருந்த ஒரு பூமோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மோ இப்போ கிடையாது. கண்டிப்பாக ரொமாரியோ ஷெஃபர்ட் பேஸ் ப்ரைஸில் தான் சோல்ட் ஆவார். இந்த தடவையும் அதே 75 lakhs தான் அவர் வந்துட்டு பேஸ் ப்ரைஸாக வைக்க போகிறாரு. அப்படி இல்லைனா 50 lakhs அந்த பேஸ் ப்ரைஸையே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய அந்த ஹெவி பர்ஸ் தான் எஸ்ஆர்எச் டீம் அவர் ரிலீஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய ரீசன். சப்போஸ் எஸ்ஆர்எச் அப்பவே வந்துட்டு ஒரு 1 crore இல்ல ஒரு 1.5 crore அப்படின்னு வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ரொமாரியோ ஷெஃபர்ட் ரீடைன் பண்ணிருப்பாங்க. 7.75 crore அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். இந்த தடவை ரொமாரியோ ஷெஃபர்ட் எல்லாம் சிஎஸ்கேவே வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கேயோட பர்ஸே 20 crore தான். அந்த இடத்துல 7 crore அவங்க கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏன்னா சாம் கரனுக்கே 15 crore சொல்லி வச்சிருக்காங்க. பேஸ் பிரைஸ்ல தான் ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்துட்டு சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத். 4 crores வந்துட்டு ரீட்டைன் ஆன ஒரு பிளேயர். அப்துல் சமாத் அதுக்கப்புறம் ரீட்டைன் எதுக்கு பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எஸ்ஆர்எச்சுக்கே மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கூட வாய்ப்பை கொடுக்காம ரீட்டைன் பண்ண பிளேயரெல்லாம் பெஞ்ச் பண்ணி நாங்கள்லாம் வேறு லெவல்லலாம் கிரிஞ்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா ஃப்ரான்ச்சைஸும் ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணுறாங்கன்னா அந்த பிளேயர் அந்த ஃப்ரான்ச்சைஸோட ஒரு பிரைமரி பிளேயர் அப்படின்னு கருத்தில் கொண்டு அவரை வந்து எல்லா மேட்ச்லையும் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் சான்ஸஸாக அவங்க கொடுப்பாங்க. பட் ஆனால் அப்துல் சமாத்துக்கு அப்படி ஒரு விஷயமும் நடக்கலை. அவர் டொமஸ்டிக் சைட்லேயும் அப்போ ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். ஆனால் இப்போ டொமஸ்டிக் சைடும் அடி வாங்கியிருக்கிறதுனால அப்துல் சமாத் கண்டிப்பாக பேஸ் ப்ரைஸில் சோல்ட் ஆவார். நான் முன்னாடியே சொன்ன அதே பாயிண்ட் தான். யங் கோர் டீமை டார்கெட் பண்ணி டீம் செட் பண்ணுற அணிகளுக்கு அப்துல் சமாத்லாம் கண்டிப்பாக வரப்பிரசாதம். ஏன்னா எஸ்ஆர்எச் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவுட் இந்த ரேஸில். அப்துல் சமாத்துக்கு மீண்டும் பிட் பண்ண மாட்டாங்க. அந்த யங் கோரை டார்கெட் பண்ணுற டீம்ஸ் மட்டும்தான் பிட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த 4 crores அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்துல் சமாத் ஒரு 2 crores வரைக்கும் போனாலே அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அது பிளேயர் யாருன்னா சிவமவி. சிவமவியை பொறுத்த வரைக்கும் 40 lakhs அப்படிங்கிற பேஸ் ப்ரைஸை வச்சு 7.25 crores சோல்ட் ஆனார். ஸோ 7 crore அப்படிங்கிறதெல்லாம் சிவமவி. ஸோ வந்துட்டு அந்த ஆக்ஷனை பார்க்கும்போதே பாதி பேருக்கு வந்துட்டு ஒரு ஷாக் இருந்திருக்கும். இந்த தடவை சிவமவி வந்து KKR ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய அந்த 7 crores அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தாண்டவே மாட்டார். மினிமம் ஒரு 2 crore அவ்வளோதான். அதுக்கு மேலதான் சிவமவிக்கு பிட்டு வராது. ஸோ பேஸ் ப்ரைஸ்லேயே சிவமவியை தூக்குனாலும் வாய்ப்புகள் அதிகம்தான். ஏன்னா இந்த தடவை டொமஸ்டிக் சர்க்யூட்டில் சிவமவியோட பேர் அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு வெளியே வரலை. ஸோ அதனால் வந்துட்டு 2 crores அப்படிங்கிறதா மேக்ஸ். சிவமவிக்கு 7 crore 2 crores வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் இந்த தடவை வடி வாங்க போகிறாங்க. அதில் சிவமவி போன தடவை லக் ஒரு பக்கம் இருந்தது, மிகப்பெரிய பீக்குக்கு போயிட்டாரு. இந்த தடவை அந்த மாதிரி வந்து பீக்லேருந்து கீழே வந்தது ஆகணும். ஏன்னா நிறைய டைம் வந்துட்டு பிளேயர்ஸ் அந்த மாதிரி பீக்கில் போய் பீக்லேருந்து கீழே வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே கிருஷ்ணபா கௌதம 9 crores வாங்கியிருந்தாங்க. அதுக்கடுத்த சீசன் லக்னோ வந்துட்டு வெறும் 90 lakhs வாங்கினாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே வந்து ஒரு மிகப்பெரிய டவுன். அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இந்த தடவை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த பிளேயர் யாருன்னா நிக்கோலஸ் புரான். 10.75 crores வாங்கப்பட்ட ஒரு வீரர் இப்போ T20 லீகில் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்சே T20 லீகில் வந்துட்டு 50 அடிச்சு மாசா அவரோட கம்பேக்கை வந்து கொடுத்தாரு. ஸோ கேப்டன்சியில் இருந்து ஸ்டெப் டவுன் ஆகிருக்கிறாரு. ஸோ ரிலீஸ் ஆகிருக்கிறாரு. ஸோ 2 months ஆஃப், அதாவது வந்துட்டு என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ மொத்தமாக அவருக்கு நடந்துருச்சு. ஸோ நிக்கோலஸ் புரான் கண்டிப்பாக இந்த தடவை வந்துட்டு ஒரு ரீஹாபிலேஷனுக்காக தான் வருவார். அவரோட ஃபார்மை ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு தான் உள்ளே வருவார். அப்படி வரும்போது அவருடைய சேலரி அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக அவரே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா
கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வந்தாலே போதும். சேலரி அப்படின்னு பார்க்கும்போது நிக்கோலஸ் புரானோட ரீசன் ஃபார்மை வச்சு பிட் பண்ணால் ஒரு 5 crore, அதுக்கு மேலே வந்து நிக்கோலஸ் புரான் அந்த 5 crore அதிகம் தான். ஸோ நிக்கோலஸ் புரான் ஒரு 5 crore போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 10.75 அப்படிங்கிற பர்ஸ் அமௌண்ட் அப்படியே வந்து டவுன் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லாமல் வேறையும் ஒரு சில பிளேயர்ஸ் ஹை ப்ரொஃபைல் வச்சு ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரைஸ் அமௌண்ட்டும் வேறு லெவலில் வந்து டவுன் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் ஐபிஎல் 2023 ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்க இல்லாமல் அது எந்த பிளேயர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாளை நான் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அது வந்து விடைபெறுவது ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.